வேளாண்மை ஆராய்ச்சி குழுமத்தின் கீழ் இயங்கும் சிபிசிஆர்ஐ 1916 ஆரம்பிக்கப்பட்டது. சிபிசிஆர்ஐ சென்னையில் பயிர் உற்பத்தி, பயிர் பாதுகாப்பு மற்றும் பதனிடுதல் துறைகளில் முன்னோடியாக திகழ்கிறது. உலக அளவில் முதன் முதலாக சென்னையில் வீரிய ஒட்டு ரகம் சிபிசிஆர்ஐயில் தான் உருவாக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் சென்னையில் ஊடுபயிர் சாகுபடி, ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிபிசிஆர்ஐயில் தான் முதன் முதலாக சென்னையில் நுண்ணுயிர்களை கொண்டு பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தலாம் என்ற தொழில்நுட்பமும், ஆர்கானிக் முறை மூலமாக தென்னையை சாகுபடி செய்யும் விஞ்ஞான தொழில்நுட்பமும் உருவாக்கப்பட்டது. தென்னை ஒரு பல்லாண்டு பயிர் ஆகும். தென்னையில் சிறப்பம்சம் என்னவெனில், இலைகள் உருவாவது மற்றும் பூ பூப்பதும் தொடர்ச்சியாக ஒரே சமயத்தில் நடைபெறும். தென்னையானது மாதம் ஒன்றிற்கு சராசரியாக ஒரு இலை மற்றும் ஒரு பூங்கொத்தை உற்பத்தி செய்யக்கூடியது. ஆர்கானிக் உரங்களின் சிறப்பு அம்சம் என்னவெனில், பயிர்களுக்கு தேவையான பேரூட்டம் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை தொடர்ச்சியாகவும் பயிர்கள் கிரகித்துக் கொள்ளும் வகையிலும் கொடுக்கக்கூடியது. ஆர்கானிக் வேளாண்மையில் மிக முக்கிய பங்கு வகிப்பது தென்னை கழிவுகளை மறுசுழற்சி செய்வது ஆகும். ஒரு வருடத்திற்கு சுமாராக 1 hectare 16 to 20 tons அங்கக கழிவுகள் தென்னந்தோப்பிலிருந்து கிடைக்கிறது. இந்த கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் தென்னைக்கு தேவையான தழைச்சத்து, மணிச்சத்து மற்றும் நுண்ணூட்ட தத்துக்கள் சரி விகித அளவில் கிடைக்கும். இந்த அங்கக கழிவுகளில் ஒரு பகுதி மூடாக்கு செய்வதற்கும் மீதமுள்ள பகுதி மண்புழு உரம் தயாரிக்கவும் பயன்படுத்தலாம். தென்னையில் மண்புழு உரம் தயாரிக்க இட்ருலஸ் என்ற மண்புழு இனம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மண்புழுவானது தென்னை ஓலையில் உள்ள லிக்னின் என்ற பொருளை மக்கச் செய்யக்கூடியது. மண்புழு உரம் தயாரிக்க சிமெண்ட் தொட்டி அல்லது நீளமான குழிகள் அல்லது தென்னையை சுற்றி வட்ட பாத்தி அமைத்து பயன்படுத்த மண்புழு உரம் சிமெண்ட் தொட்டியின் மூலம் தயாரிக்கலாம். ஏனென்றால் உரம் வேகமாக மக்குவதற்கும் பராமரிப்பு செய்வதற்கும் எளிதானது. இந்த முறையில் மண்புழு உரம் தயாரிப்பு செய்வதற்கு முதலில் காய்ந்த தென்னை ஓலைகளை சேகரித்து அடுக்கடுக்காக சிமெண்ட் தொட்டியில் அடுக்கி வைக்க வேண்டும். 100 kg தென்னை ஓலைக்கு 10 kg மாட்டுச்சாணம் இட வேண்டும். கைத்தெளிப்பான் மற்றும் விசைத்தெளிப்பான் கொண்டு தேவையான அளவு ஈரப்பதம் இருக்குமாறு பராமரிக்க வேண்டும். வாரங்களுக்கு பிறகு 1 ton தென்னை ஓலைக்கு 1000 விதம் மண்புழுக்களை இட வேண்டும். மண்புழுக்களை இட்ட பிறகு அதன் மேற்பகுதியை அங்கக கழிவுகளான காய்ந்த புல் மற்றும் வாழை இலைகள் கொண்டு மூடிவிட வேண்டும். கை தெளிப்பான் கொண்டு நீரை தெளித்து எப்பொழுதும் ஈரப்பதம் 40% to 50% இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மண்புழுக்களை பறவைகள், எலிகள் மற்றும் எறும்புகளிலிருந்து பாதுகாக்க நைலான் வலை மற்றும் தண்ணீர் பாய்ச்சி அமைக்க வேண்டும். அறுபது முதல் 75 days பின்பு பார்த்தால் 70% பொருட்கள் மக்கி இருக்கும். இப்பொழுது தண்ணீர் தெளிப்பதை நிறுத்திவிட வேண்டும். தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு மண்புழு உரத்தை சேகரித்து நிழலுக்கு அடியில் சேமிக்க வேண்டும். இதிலிருந்து கிடைக்கும் மண்புழுக்களை
சேகரித்து மறுபடியும் மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தலாம். மண்புழு உரத்தில் உள்ள சத்துக்களின் அளவை ஆய்வு செய்ததில் 1.2 முதல் 1.8% கலைச்சத்தும், 0.1 முதல் 0.2% மணிச்சத்தும், 0.2 முதல் 0.4% சாம்பல் சத்தும், 17.84% ஆர்கானிக் கார்பனும், 10:1 என்ற விகிதத்தில் கார்பன் மற்றும் நைட்ரஜன் உள்ளது. இவ்வாறு உற்பத்தி செய்த மண்புழு உரத்தினை மரம் ஒன்றிற்கு 30 கிலோ இடம் தென்னையை சுற்றி இட வேண்டும். தென்னையை சுற்றியுள்ள வட்ட பாத்தியிலும் மண்புழு உரம் தயாரிக்கலாம். இதற்கு முதலில் 2 மீட்டர் அளவிற்கு வட்ட பாத்தி அமைக்க வேண்டும். ஐந்து முதல் 6 தென்னை ஓலைகளை வட்ட பாத்தியில் போட வேண்டும். மூன்று வாரங்களுக்கு பிறகு 3 கிலோ மாட்டுச் சாணத்தை அதற்கு மேலாக போட வேண்டும். பின்பு 50 விட்லஸ் மண்புழுவை இட வேண்டும். பின்பு மூடாக்கு பொருட்களை கொண்டு வட்டப்பாத்தியை மூடிவிட வேண்டும். மண்புழுவை பாதுகாக்க தேவையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதாவது தொடர்ந்து மழை பெய்தால் தேங்கும் அதிகப்படியான நீரை வெளியேற்ற வேண்டும். மழை இல்லை என்றால் தேவையான அளவு ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவையான கழிவுகளை தொடர்ச்சியாக இட வேண்டும். அப்பொழுதுதான் உரம் மக்குவது எளிதாகும். எப்பொழுதாவது மண்புழுவின் எண்ணிக்கை குறைவதாக தென்பட்டால் புதிதாக மண்புழுக்களை இட வேண்டும். தென்னை வட்டப்பாத்தியில் ஒரு வருடத்திற்கு 30 கிலோ மண்புழு உரம் தயாரிக்கலாம். தென்னையில் வட்டப்பாத்திற்கு பதிலாக நீண்ட குழிகளும் உருவாக்கி இதன் மூலமும் மண்புழு உரம் தயாரிக்கலாம். நீண்ட குழியின் அளவு 1.5 மீட்டர் அகலம் மற்றும் 1 மீட்டர் ஆழமாக இருக்க வேண்டும். தென்னை நாள் கழிவுகளையும் ஒரு நல்ல உரமாக மாற்றலாம். தொண்ணூறு கிலோ தென்னை நாற்கழிவு நல்ல முறையில் மக்குவதற்கு 10 கிலோ கோழி உரம், 1/2 கிலோ சுண்ணாம்பு, 1/2 கிலோ ராக் பாஸ்பேட் இட வேண்டும்.
தென்னை நார்கழிவு மக்குவதற்கு 45 நாட்கள் ஆகும். இதில் ஈரப்பதம் 50% இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். மண்ணில் உள்ள மணிச்சத்துக்கள் தென்னைக்கு எளிதாக கிடைப்பதற்கு சிபிசிஆர்ஐ கீரோப்ரோபயோ என்ற உயிர் உரத்தை உருவாக்கி உள்ளது. கலைச்சத்துக்கள் கிடைப்பதற்கு அசோஸ் பயிரலம் என்ற உயிர் உரத்தை பயன்படுத்தலாம். வருடத்திற்கு 200 கிராம் என்ற அளவில் இந்த உயிர் உரங்களை தென்னைக்கு இட வேண்டும். கலைச்சத்துக்களை கிரகிக்கக்கூடிய பயிர் வகை தாவரங்களை தென்னையில் பயிர் செய்தால் 150 முதல் 200 கிராம் தலைச்சத்து தென்னைக்கு கிடைக்கும். பயிறு வகை பயிர்களான தட்டைப்பயிறு, கலப்பகோனியம், தக்கப்பூண்டு மற்றும் சணப்பு ஆகும். இந்த பயிர்களின் 100 கிராம் விதைகளை தென்னை வட்டப்பாத்திகளில் மழைக்காலங்களில் விதைத்து நல்ல பூக்கும் தருணத்தில் மடக்கிட வேண்டும். இது தவிர பசுந்தால் உரப்பயிர்களையும் தென்னைக்கு இடைவெளியில் பயிர் செய்யலாம். கிளரிசிடியா ஒரு பல்லாண்டு பசுந்தால் உரமாகும். தென்னையை தனிப்பயிராக பயிர் செய்யும் பட்சத்தில் கிளரிசிடியாவை அலோ கிராப்பிங்காக பயன்படுத்தலாம். ஒரு மீட்டர் அளவுள்ள தண்டு பகுதியை வெட்டி நடவுக்கு பயன்படுத்தலாம். நட்டு 1 வருடம் கழித்து முதல் கவாத்து செய்ய வேண்டும். 1 வருடத்திற்கு 3 முறை கவாத்து செய்யலாம். கவாத்து செய்வதன் மூலம் கிளரிசிடியா செடியின் உயரம் 1 மீட்டர் அளவு இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த கிளரிசிடியாவை தென்னந்தோப்பை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பயிர் செய்யலாம். ஆர்கானிக் தொழில்நுட்பத்தில் வெற்றியடைய வேண்டுமானால் சரியான பயிர்களை தேர்வு செய்வது மற்றும் கால்நடைகளையும் சேர்த்து பண்ணையம் செய்ய வேண்டும். இவ்வாறு பண்ணையம் செய்தால் தென்னைக்கு தேவையான ஆர்கானிக் உரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் மேலுரத்தின் தேவையையும் குறைக்கிறது. தென்னையின் வேர்களின் தன்மை மற்றும் கிளை படர்வு அமைப்பு ஊடுபயிர் செய்வதற்கு ஏதுவாக அமைகிறது. தென்னையில் ஊடுபயிர் செய்வதற்கு ஓராண்டு, ஈராண்டு மற்றும் பல்லாண்டு பயிர்களையும் பயிர் செய்யலாம். தென்னையில் பொதுவாக மிளகு, கொக்கோ, கிராம்பு, ஜாதிக்காய், வாழை, அன்னாசி பழம், இஞ்சி, மஞ்சள், மரவள்ளி கிழங்கு மற்றும் சேனைக்கிழங்குகளை ஊடுபயிராக பயிர் செய்யலாம். சிபிசிஆர்ஐயில் சென்னையின் உற்பத்தி திறனை அதிகரிக்க அடர் நடர்வு பழப்பயிர் சாகுபடி முறை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தென்னை மாதிரி பண்ணையை இந்தியாவில் உள்ள அனைத்து தென்னை சாகுபடி செய்யும் இடங்களிலும் பரவலாக கடைபிடிக்கப்படுகிறது.
தென்னையில் கால்நடை மற்றும் வேறு சில தொழில்நுட்பங்களையும் இணைத்து ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்வதில் சிபிசிஆர்ஐ முன்னோடியாக திகழ்கிறது. ஆர்கானிக் பண்ணையத்தில் கால்நடை வளர்ப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. மாட்டுச் சாணம் மற்றும் சிறுநீர் உரமாக தீவன பயிருக்கு மற்றும் தென்னைக்கும் பயன்படுகிறது. கம்பு நேப்பியர் கலத்தின தீவனப்பயிர் ஹெக்டேருக்கு 120 டன் தீவனத்தை ஒரு வருடத்திற்கு கொடுக்கிறது. இது 12 கறவை மாடுகளுக்கு போதுமான தீவனத்தை பூர்த்தி செய்யக்கூடியது. மட்டுமல்லாமல் தென்னை பண்ணையத்தில் ஆடு, கோழி மற்றும் மீன் வளர்ப்பும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மாதிரி தென்னையில் பண்ணையம் செய்தால் இது நீடித்த நிலைத்த விவசாயத்திற்கு வழிவகுக்கிறது. சிபிசிஆர்ஐயில் நடத்தப்பட்ட ஆர்கானிக் தென்னை ஆராய்ச்சி முடிவுகளின் மூலம் தென்னையை ஆர்கானிக் முறையில் வெற்றிகரமாக செய்யலாம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இம்முறையின் மூலம் ஒரு வருடத்திற்கு சராசரியாக ஒரு மரத்திற்கு 100 காய்களுக்கும் மேலாக கிடைக்கும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.